அதாவது எண்ணெயை எடுத்துக்கிட்டோன்னா அதில் மூணு விதமான அமினோ அமிலங்கள் இருக்குது அதாவது மோனோ அமினோ மோனோ சேச்சுரேட்டட் பாலி அன்சாச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது அது ஒரு கொழுப்பு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபோட்டி ஃபேட்டி ஆசிட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நமக்கு தேவையான கொழுப்பு வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுங்கிறது குளிர்ந்த நேரங்களில் பார்த்தா திரவ திட திடப்பொருளாக இருக்கும் என்னெல்லாம் வனஸ்பதி நெய் தேங்காய்ண்ணெய் இந்த மூணு வந்து அதான் அது அந்த மாதிரி திடப்படுத்தப்பட்ட கொழுப்பு இருக்குன்னா அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னா அது வந்து திடமாக இருக்கும் நீங்கள் அது வெயிலில் உறுக்குனிங்கன்னா தான் அது ஆயிலாக மாறும் இந்த மாதிரி உள்ள சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் உள்ள பொருட்களை குறைவாக எடுத்துக்கணும் நெய்ச்சோறு நிறைய சாப்பிட்டிங்கன்னா தொந்தி பெருசாகிடும் அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நெய்யி வனஸ்பதி ஆமாம் டால்டா வனஸ்பதி எல்லாம் ஒன்று தானே வன நீங்கள் பிஸ்கெட்டிலெலாம் வனஸ்பதி நிறைய இருக்குது பிஸ்கட்டில் இருக்குது கேக்கில் இருக்குது அந்த க்ரீம் அவ்வளோவுமே வனஸ்பதி தான் பேக்கரியில் உள்ள ப்ராடக்டில் உள்ள க்ரீம் அவ்வளோவுமே வனஸ்பதி தான் இதெல்லாம் அதிகம் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தேங்காய் எண்ணெயுமே அதிகம் சேர்க்கக்கூடாது சேர்த்துக்கலாம் அதில் சில ஆசிட்ஸ் இருக்குது நமக்கு தேவையான அமிலங்கள்லாம் இருக்குது ஆனால் குறைவாக சேர்த்துக்கணும் அந்த ப்ரப்போஷன் வந்து இது வந்து ஒன் ஒரு பாட்டுன்னா அந்த அடுத்த பாட்டு திரியிருக்கணும் பாலி அன்சாச்சுரேட்ட மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டியாஸு இது எந்த எந்த ப்ரப்போஷன் அந்த ரெண்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போஷனில் இருக்கணும் பெஸ்ட் ப்ரப்போஷன் வந்து ஆலிவ் ஆயிலில் இருக்குது அதுக்கெல்லாம் ரொம்ப தான் எண்ணூறுவா தொள்ளாயிரூபா தான் இருக்கும் அது நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் அதுக்கு க்ளோஸாக வர்ற ஆயில் வந்து கடல் எண்ணெய் நம்ம ஊர் கடல் எண்ணெய் அடுத்தால நல்லெண்ணெய் அதுக்கு பேர் ஏன் நல்ல வைக்கலை நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணென்ன வச்சான் இந்த பயலை எப்போவுமே சண்டை போட்டு கிடப்பான் எந்த எண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு தெரியாதனால எள் எண்ணெயை நல்லெண்ணெண்ணி வச்சுட்டாங்க அதனால் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துங்க அல்லது கடல் எண்ணெய் எடுத்துங்க அது ஒன்று பொறிக்க எடுத்துங்க ஒன்று அவிக்க உங்கள் தாளிக்கிறக்கு எடுத்துங்க எதுவாக இருந்தாலும் எண்ணெயை வந்து குறைவாக எடுத்துக்கணும் ஆயில் குறைந்தால் ஆயுள் கூடும் அதனால் நீங்கள் ஆயிலை வந்து குறைச்சிக்கணும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும் ஒரு நாளைக்குன்னா மூணு ஸ்பூன் வேணும் பதினஞ்சு மில்லி வேணும் அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அரை லிட்டர் வரும் அரை லிட்டர்னா ஆறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு மூணு லிட்டர் வாங்கிக்கலாம் எண்ணெய் நீங்கள் அதை அவிச்சுக்கிட்டாலும் சான் பொறிச்சுக்கிட்டாலும் சான் குளிச்சுக்கிட்டாலும் சாதான் இல்லை குடிச்சுக்கிட்டாலும் சாதான் இதுதான் கணக்கு இந்த கணக்கு படி சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான எண்ணெய் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு ஹார்மோன்ஸு உங்களுடைய உடலில் உள்ள அந்த இயக்கங்களுக்கான தேவையான எண்ணெய் எல்லாம் கரெக்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டு ஆறு பேர் உள்ள வீட்டுக்கு ஆறு லிட்ரு ஏழு லிட்ருன்னா அந்த கலோரி கூட எல்லாம் வெயிட் பெருசாகும் வெயிட் கூடும் நீங்கள் தொந்தி வச்சுக்கிட்டு வர்ற வீடுகளில் நீங்கள் கேளுங்கள் அவங்க குடும்பமே பெரிய தொந்தையாக இருக்கும் எங்கள் குடும்ப வாக்கு டாக்டர் அது எல்லாமே அப்படி தான் இருப்போம் அப்படின்னு உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய்மா யூஸ் பண்ணுறீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கணக்கை போடுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் நீங்கள் ஒரு மாதம் எத்தனை லிட்டரு வாங்குவீங்க அப்படின்னா எட்டு லிட்டர் வாங்குவோம் எண்ணெய் போச்சு சோழி முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு லிட்டரு வந்து ஒம்பது நாயிரம் கலோரி எண்ணெயினுடைய கலோரி வேலையை தான் ஒன்று ஒன்றும் இடை போடுறது ஒரு உடலில் எடையை கூட்டுறது வந்து கலோரி தான் நீங்கள் ஒரு கிராம் ஒரு மாவு பொருளோ அல்லது ஒரு பயிர் வகையோ எடுத்திங்கன்னா நாலு கிராம் நாலு கலோரி ஒரு கிராம் ஆயில் எடுத்திங்கன்னா ஒம்பது கலோரி எங்கே போயிட்டு அதனால் நீங்கள் ஆயில் வந்து குறைவாக யூஸ் பண்ணிக்கணும் அதுவும் போக எண்ணெயெலாம் ஒம்பது ஒரு ஏழாயிரம் கலோரி எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுங்கன்னா ஒரு கிலோ வெயிட் ஏறும் பரோட்டா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது மைதா இருக்குது அது சர்க்கரைக்கு ஈர்க்கோல் தான் குளுக்கோஸை கூட்டுறது இல்லை அதுவும் போக அதை தான் போட்டு அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்க எண்ணெயில் தான் பொறிக்கிறாங்க அடுத்தால அதை தொட்டுக்கிறதுக்கான நமக்கு சமாச்சாரங்கள் எல்லாமே எண்ணெயில் தான் வருது அதனால் ஆயில் அதிகமாக போகும்போது கண்டிப்பாக தொந்தி வந்துடும் தொந்தி வந்த ஒபீசிட்டினாலே இட்ஸ் ஸ்லோ பட் டெஃபினெட் ப்ராசஸ் ஆஃப் சுயசைடு அவ்வளோதான் இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் சுயசைடு அவர்கி தொங்குனா போயிடும் இது வந்து அப்படி போகாது இட்ஸ் அ ஸ்லோ பட் டெஃபினெட் ப்ராசஸ் ஆஃப் சுயசைடு அவ்வளோதான் நீங்கள் உங்கள் டிசைடு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு த இன்னைக்கு ஹைட் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை வைக்கலைன்னா அது டேஞ்சர் நிறைய ஒரு தெரியல இதில் ப்ராஸ்பேரிட்டின்னு சொல்லி வயிற்ற தடக்கிட்டு அழைகிறாங்க குற்றாலத்தெலாம் குளிக்க போனால் தனியாக துவக்கல்ல தூக்கி வச்சு சும்மா சுவை போட்டு அப்புறம் வந்து தொந்தை தூக்கி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கல் போட்டிருக்காங்க அதனால் அது டேஞ்சரஸ் என் என்ன உயரம் இருக்கணுமோ உயரத்துக்கு நூற்றா நூற்றி அறுபது சென்டிமீட்டரு இருக்கேனா நம்ம அறுபது கிலோ தான் இருக்கணும் அது பக்கத்தில் நெருங்கி வர்ற மாதிரி உடலை பார்த்துக்கணும் அதுக்கு இல்லை டாக்டர் என் உடம்பு அப்படி தான் இப்படி தான்னா அது நீங்கள் எக்ஸசை சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் இந்த உங்களுக்கு தெரியாமலே இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸில் ஒரு நூறு கிராம் உள்ளே போகுதுன்னா ஒரு நூறு கிராம் நானூறு கலோரி ஒரு மாதம் என்ன ஆகுது முன்னாங்க பன்னெண்டு நானூறு கலோரினா முப்பது நாளைக்கு போய் கணக்கு பாருங்கள் பன்னெண்டாயிரம் கலோரி வந்துடும் அப்போ ஒன்றரை கிலோ வெயிட்டு அந்த நூறு கிராம் மிச்சர்லேயே வந்துடும் உங்களுக்கு தெரியாது அதனால் அதுக்கு பதிலாக பழங்கள் எடுத்துக்கணும் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் இந்த மாதிரி உணவுலாம் எந்த உணவு எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தேன்னா நீங்கள் வெயிட்டு கூட்டா வேண்டாம் அதுவும் போக எந்த எண்ணெயாக இருந்தாலும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தணும்னா ஒரு பொறிச்ச உணவு பொரிச்ச எண்ணெய் அது அப்படியே வடிகட்டி வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் பொறிக்கணும்னா அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஹீட் ஆகும்போது அதில் ட்ரான்ஸ்பேட்டி ஆசிடங்கிற ஒரு மாற்றம் வருது எண்ணெயில் அதுவும் டிரான்ஸ்பேட்டி ஆசிட் வந்து ரத்த குழாய்க்கு உள்ள ஊடுருவி டக்குனி ரத்த குழாயை அடைக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்போ ஹார்ட் அட்டாக்குக்கெலாம் மெயின் ரீசன் அது நீங்கள் கடை கடை ஓ ரோட்டு ஓரமாக போடுற முறுக்கு வடை மற்ற மற்றபடி நிறைய பேக்கரிகளில் போடுறது எல்லாமே திரும்ப திரும்ப கொதிக்கிற எண்ணெயில் தான் அது கீழே இறங்கி வரும்போது திரும்ப அடுத்த எண்ணெயை ஊற்றுவாங்க அப்போ அந்த எண்ணெய் திரும்ப திரும்ப கொ கொதிக்கிற எண்ணெயில் இன்னொரு எண்ணெயை ஊற்றி செய்யும்போது டிரான்ஸ்பேட்டி ஆசிட் சேஞ்ச் வருது அப்படி எண்ணெய்களும் உபயோகப்படுத்தக்கூடாது அந்த எண்ணெய் பொறிக்கிறதுக்கு வரணும் குறைவ போட்டுக்கணும் அதை யூஸ் பண்ண பிறகு டிஸ்கார்ட் பண்ணிடணும் தூர போட்டுக்கணும் அல்லது வேற ஏதாவது பர்பஸ்க்கு வச்சுக்கணும் இது நம்ம திரும்ப சமைக்கிறதுக்கு எடுக்கக்கூடாது ரிப்பீட்டட் ஹீட்டிங் வந்து நிறையா டேஞ்சரஸ் வருது எண்ணெயை குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் எண்ணெய்ங்கிறது அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆ லிமிட்டாக எடுத்துக்கணும் அது ஒன்றும் ஒரு முட்டை பொறிச்சா தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா வாசமாக இருக்கும் அப்படி வருதுங்க அவ்வளோதான்